வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதாவது பொள்ளாச்சியில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் மீடியா மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற மீடியாக்கள் வந்து எந்த செய்தி வந்தாலும் இதற்கு தான் முன்னுரிமை. முக்கியமாக சொல்லப்போனால் கடந்த வாரங்கள்ன்றது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நேற்றைய நாளிலிருந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு நடைபெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாலியல் சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பெண்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், 1500க்கும் அதிகமான வீடியோக்கள் அந்த கொடுமைகளை வீடியோ பண்ணியிருப்பதாகவும், அதை வைத்து அந்த நபர்கள் மிரட்டி அவர்களிடமிருந்து பணம் மட்டுமில்லாமல் அவர்களை வந்து அவர்களுடைய அடிமைகளாக பயன்படுத்தியிருப்பதாக இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் வெளியாகியிருக்கு. பொதுவாக பார்க்க போனோம்னா இந்த விஷயம் வந்து ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் இந்த விஷயம் உளவு தூரம் வெடித்து இன்றைய நாளில் அல்லது நேற்றைய நாளில் வெடித்ததற்கு காரணம் நிறையவே இருக்குது. அதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போனாலும் இதில் முக்கியமாக சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள், பொள்ளாச்சி பாண்டியராஜன் அவர்கள் அதாவது போலீஸ் அதிகாரி சொல்லியிருந்தார், நேற்றைய நாளில் அவர் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருந்தார், இதில் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலையீடு இருக்கிறது, இதை வந்து போலீஸாரே மறைக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் ஏகப்பட்ட அளவில் இருக்குது. இதை எந்த அளவுக்கு போக போகுது, இதை எப்படி இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய கேள்வி எல்லா பக்கத்தாலையும் இருந்து வருது. அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், அல்லது சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம், எல்லாருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். ஏன்னா இதில் வந்து போலீஸார் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கண்டிருக்காங்க. இவங்க வந்து பெரிய அளவிலான எந்த விதமான நடவடிக்கையும் இதற்கு எடுக்கப்படலை. போலீஸாருடைய வேண்டா உறுப்பு வேலைகளால் தான் இந்த பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்தடிக்கப்படுது. அவங்கவங்க அதாவது பாதிக்கப்பட்ட யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸார் சொல்லப்பட்டாலும் ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறதன் காரணமாக இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை பெற்றுக்கொடுக்கக்கூடிய அளவிலான சட்டங்கள் அல்லது அதற்கான அதாவது நீதிமன்றத்தை நாடும் பொழுது அதற்கு மாதிரியான வழக்குகளை பதிவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத பதிவுகள் வழக்குகளை தான் போலீசார் பதிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது. இப்போதைக்கு கைது செய்யப்பட்டவங்க நீதிமன்ற தடுப்பு காவலில் வச்சு தான் விசாரணை செய்யப்படுவதாக சொல்லப்படுது. எனவே இவங்களை வந்து நீதிமன்றத்தின் அனுமதியோடு தான் விசாரணை செய்யப்படுவதாகவும், போலீசார் வந்து இதில் பெரிய அளவாக எந்த விதமான விசாரணையும் நடத்தாது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியே. எனவே இதில் வந்து வரப்போகிற அடுத்து வரப்போகிற தேர்தல் இதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஆளுங்கட்சியோடு சேர்ந்த ஒரு சில அரசியல்வாதிகள் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே இதெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை போலீசாரும் வந்து எடுத்துக்கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. எனவே போலீசார் மேலே தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். எனவே இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பெண் தான் இதற்கு முன் வந்து இதற்கான அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதற்கு அடிப்படையில் தான் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுது. இன்னும் ஒரு வீடியோ பார்க்க கிடச்சது எனக்கு, அதில் ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறார் அப்படின்னா நான்கு வீடியோக்கள் தான் இருக்குது, இதுக்கு மேலே ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கொண்டு தரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு, ஆனால் பலதரப்பட்ட செய்திகள் சொல்லுது என்னென்னா 1000க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது, இவங்க வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காங்க, இவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் அதோடு மட்டுமில்லாமல் வருகின்ற பதில்களும் இருக்குது. அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசு அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து மிக மிக இதில் தலைமை தாங்கி இந்த பிரச்சனைகளை நடத்தியிருக்காரு. அவருக்கு இப்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழே வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த சட்டம் அப்படின்றது கூட இதை இந்த பிரச்சனையை அமைதிப்படுத்துறதுக்கான சட்டம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு தெரியலை. ஆனால் இவங்களுக்கு இதைவிட அதிகமான தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டங்களை வந்து அதை அந்த பகுதியில் வந்து இவங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நிறையவே சொல்லப்படுது. இது எப்படி இருந்தாலும் வருகின்ற தேர்தல் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆளுங்கட்சி பக்கமாக இருக்கிறவங்களோட குற்றச்சாட்டு, இது திமுகவுடைய திட்டமிடப்பட்ட ஒரு செயல், இது ஆளுங்கட்சியுடைய பெயரை கெடுப்பதற்காக இதில் அரசியல் பின்புலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் பொதுவாக பார்க்க போனால் நிச்சயமாக இதில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பொள்ளாச்சி போலீஸார் இதில் பின்வாங்குவதும் அந்த இந்த பிரச்சனையில் வந்து பெரிய அளவாக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் சந்தேகத்தையும் நிறைய பொதுமக்களுக்கு மட்டுமில்லை எல்லா இடமும் பொதுவான ஒரு சாதாரண மனிதனுக்கே ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்படி நிறைய அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் அப்டேட் ஆகுதோ அந்த விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.